குட் ஈவினிங் ஹிஸ்டரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சிந்துவெளி நகரங்கள் அதாவது 9வது புத்தகத்தில் 2வது பாடத்தில் சிந்துவெளி நாகரிகம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் ஒரு 8 நகரங்கள் அது எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஹரப்பா மொஹஞ்சதாரோ, இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த இரண்டுமே பாகிஸ்தானில் உள்ள பகுதிகளில் தான் இருக்குது. ஹரப்பா அப்படிங்கிறது பஞ்சாப் பாகிஸ்தான் அப்படிங்கிறதுலையும், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது. இப்போது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹரப்பா இப்பா பஞ்சாப் பா, ஸோ பா பால முடியுது பால ஆரம்பிக்குது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மொஹஞ்சதாரோ, முகம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோ அணுக்கோ தான் முகம் இருக்கும். அப்போ சிந்து அப்படிங்கிற பெண்ணுக்கு முகம் இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முகம் அப்படின்னா சிந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க. அடுத்து ராகி ஹரி, ஹரியானா ராகி ஹரி அப்படின்னு சில புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். கரின்னு முடியும், இங்கே கரின்னு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பானவழி பனாவழி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. காளிபங்கன், இந்த இரண்டுமே ராஜஸ்தான் பகுதியை சார்ந்தது. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ பானை காளி, ராஜாவோட பானை காளி, ஏன்னா ராஜாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, அதனால் ராஜா வந்து எப்போதுமே மீதி வைக்க மாட்டார், பானையை காலி பண்ணிடுவார், அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ராஜா பானை காளி. அடுத்ததாக தோலவிரா, சுருகொடா, லோத்தல், இந்த மூணுமே குஜராத்தில் இருக்குது. இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ராத் சுலோவா தோலா அப்படி. இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு போகிறோம் அப்படின்னா ராத்திரி போகும்போது சுலோவா போ பைக்கில் அப்படின்னு தோலனை பார்த்து சொல்லுவோம். ராத்திரி சுலோவா போ தோலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராத் அப்படிங்கிறது குஜராத். அடுத்து சுலோ, சு அப்படிங்கிறது சுருக்கோடா, சில புத்தகங்களில் சர்கோட்டா அப்படின்னு இருக்கும். லோ லோத்தல், அதுக்கப்புறம் தோலா, தோலாங்கிறது தோலவீரா. ஸோ இந்த மூன்றுமே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிந்துவெளி நகரியத்தில் உள்ள நகரங்களுடைய ஷார்ட்கட். இதே மாதிரி குட் ஈவினிங் ஹிஸ்ட்ரியில் நிறையா ஹிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணப்படும். இது 14வது வீடியோ. இதே மாதிரி மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா குட் ஈவினிங் ஹிஸ்ட்ரிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வீடியோஸ்லாம் இருக்கும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.